தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை வலிமைப்படுத்தவும் எங்கள் கட்டமைப்பை மேம்படுத்தவும் கூட்டத்தில் விவாதிக்க உள்ளோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் ரகசியமாக பேசியது குறித்து தற்போது அண்ணாமலை பேசி வருகிறார். அரசியல் கட்சிகள் இடையே ரகசியமாக கூட்டணி குறித்து பேசியதை தன்னுடைய தோழமை கட்சியை காட்டிக் கொடுப்பதும் அதன் தலைவர்களை கொச்சப்படுத்தி பேசுவதும் தலைமை பண்புக்கு அழகல்ல. இதுதான் பா ஜனதாவின் தலைமை பண்பு. வெறுப்பு அரசியலை எவ்வளவு காலத்துக்கு பேச முடியும்? உருது மொழியை திணிப்பதாக அண்ணாமலை கூறியுள்ளார். இது மிக மலிவான அரசியல். சமூகத்துக்கு எதிராக விஷத்தன்மையை விதைப்பதற்கு தயாராகியுள்ளது. இதையும் தமிழ்நாட்டு மக்கள் முறியடிப்பர். காவிரியில் தமிழகத்துக்கு உரிய நீரை தர வேண்டும் என்று கர்நாடக அரசிடம் தமிழக காங்கிரஸ் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. சுப்ரீம் கோர்ட் மற்றும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் ஆணைப்படி காவிரியில் தமிழ்நாட்டுக்குரிய தண்ணீரை கர்நாடகா திறந்துவிட மத்திய அரசு அனைத்து முன்னேற்பாடுகளையும் மேற்கொள்ள வேண்டும்.